மிஸ்டர் உழவர் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கத்திரி செடியை வீட்லேயே எப்படி ஈஸியாக வளர்த்தலான்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம பொதுவாக கடைகளில் வாங்கிட்டு வர கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நிறையவே மருந்தடிச்சு செயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டதாக தான் இருக்கும் அந்த மாதிரி கத்திரிக்காயை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே கேடுதலானது இந்த மாதிரி கத்திரிக்காயை கடையில் வாங்காமல் வீட்லேயே ஈஸியாக எப்படி வளர்க்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முழுசாக சொல்ல போகிறேன் அதுக்கு முதல்ல நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரி பழம் இந்த மாதிரி பழுத்த கத்திரி பழத்திலிருந்து தான் நம்ம விதைகளை எடுத்து அது மூலமாக புதிய செடிகளை உற்பத்தி பண்ண போகிறோம் நீங்கள் கத்திரி பழம் எடுக்கும்போது நாட்டு ரகமாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது ஏன்னா நாட்டு கத்திரிக்காய் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நோய்வாய்ப்படாது பூச்சிகள் தாக்குதலையும் அவ்வளோ சீக்கிரமாக சமாளிச்சுக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்கு கூட நாட்டு கத்திரிக்காய் ரொம்பவே நல்லது அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த விதைகள் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல நாட்டு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது இந்த மாதிரி கத்திரி பழத்தில் இருக்கிற விதைகளையெல்லாம் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி விதைகள் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி விதைகள் எல்லாமே நல்லா அலசிடணும் இந்த மாதிரி நம்ம அலசும்போது விதைகள் அடியில் மூழ்கிச்சின்னா அதுதான் தரமான விதைகள் மேலே மிதக்கிற விதைகள் எல்லாமே தரம் இல்லாத விதைகள் அது முளைக்கும் தன்மை அற்றது அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணியில் ஊற்றி அடியில் மூழ்கிற விதைகளை தேர்ந்தெடுத்தோம்னா அது நல்லபடியாக முளைச்சி வரும் நம்மளோட கத்திரிக்காய் விதைகள் வந்து இப்போ விதைப்புக்கு தயாராக இருக்குது விதைக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு சரியான மண்கலவை தேவை அந்த மண்கலவை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதில் செம்மண் இல்லைனா கருப்பு மண் ஒரு ஐம்பது பர்சன்ட் நல்ல மக்கிய தொழு உரம் வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஆற்று மணல் வந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்க மாதிரி நம்ம மண்கலவையை தயார் செஞ்சு எடுத்துக்கணுங்க இந்த மண்கலவை எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கம்போஸ்ட் போட்டோம்னா நமக்கு செடிகள் தேவையான சத்து எல்லாமே கிடச்சி ஈஸியாக சீக்கிரமாக வளர்ந்துடும் ஆற்று மணல் எதுக்காக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா வேர்கள் வந்து இலகுவான மண் தேவை வளர்வதற்கு அதுக்காக ஆற்று மணல் போடுறோம் விதைகளை விதைக்கும் போது நம்ம ஒரே இடத்துல விதைகளை குமிக்காமல் சரியான சீராக பரப்பி விட்டுணுங்க இந்த மாதிரி சீராக பரப்பி இல்லைன்னா என்ன ஆகுன்னா விதைகள் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நிறைய செடிகள் முளைச்சி வந்தால் அதுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்காம போகும் அதனால் அந்த செடிகள் ஈஸியாகவே வாடி போயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு விதைகளை சீரான இடைவெளியில் பரப்பி விட்டு விதைக்கணுங்க விதைகளை சீராக அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்டெப்பு ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்து ஒரு படலமாக நம்ம விதைகளுக்கு மேலே தூவி விட்டுருணுங்க விதைகளை வந்து மேக்சிமமே மூணு சென்டிமீட்டர் ஆழத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்ம விதைக்கணும் அந்த மேலே ஆழம் போச்சுன்னா விதைகள் முளைச்சி வராதுங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு தண்ணீர் விட்டு ஒரு ஐம்பது பர்சன்ட் சேர் இருக்க மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு நம்ம இந்த ட்ரேவை வச்சு கத்திரிக்காயோட சீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது விதைக்கக்கூடிய சீசன் டிசம்பர் டு ஜனவரி அப்புறம் மே டூ ஜூன் இந்த சீசன் தாங்க கத்திரிக்காயோட பருவம் ஒரு அஞ்சு நாள் கழித்து நம்மளோட விதைகள் வந்து முளைக்க ஆரம்பிக்கும் நம்ம விதைகளுக்கு தேவையான அளவு ஈரப்பதம் இருக்க மாதிரி நம்ம அந்த ட்ரேவை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எட்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு முளைப்புகள் தெரியுதுங்க நமக்கு ஒரு இருபது நாள் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளோட நாற்றுகள் இந்த மாதிரி பசுமையாக காட்சியளிக்கும் இந்த மாதிரி நாற்றுகள் மூணு இலை விட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து டிரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கு ஏற்றது இப்போது ஒரு இருபத்தஞ்சு நாள் கழித்து நான் வந்து இதை நடவு செய்ய போகிறேங்க நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கலாம் இல்லைனா வீட்டு தோட்டத்தில் வைக்கலாம் பொதுவாக மாடி தோட்டம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா க்ரோ பேக் வாங்குவாங்க அது ரொம்பவே செலவு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பழைய உரசாக்கு எடுத்துக்கிறேன் அந்த உரசாக்கில் மண்ணை ஃபில் பண்ணி அதில் தாங்க நான் இப்போ நடவு பண்ண போகிறேன் நடவு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ட்ரேவை வந்து ஓரளவுக்கு தண்ணீர் விட்டு நல்லா ஈர இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க அந்த மாதிரி ஈர இருக்கிற சமயத்தில் நம்ம நாற்றுகளை பிடுங்கினா தான் வேர் வந்து டேமேஜ் ஆகாமல் ஈஸியாக நம்ம கையோடு வரும் நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற மண்ணு வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் கட்டி எதுவும் இல்லாமல் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க இந்த மண்ணில் ஓரளவுக்கு நல்ல மக்குன தொழு உரம் இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கனாலும் ஒன்றும் தப்பு இல்லை செடிகள் வந்து தேவையான சத்தை அந்த தொழு உரமே நல்லா கொடுத்துரும் நான் இப்போ நல்லா தண்ணீர் விட்டு நாற்றை வந்து எப்படி பிடுங்குறேன்னு பார்த்துக்குங்க மண்ணை வந்து ஓரளவு விலக்கி விட்டுட்டு வேருக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் எடுக்க போகிறேன் சப்போஸ் நீங்கள் பிடுங்கும்போது வேர் தனியாக தண்டு தனியாக வந்துருச்சுன்னா அந்த செடியே வேஸ்ட் ஆகிரும் இந்த மாதிரி முழு செடியை வேரோட எடுத்துக்கோங்க வேரோட எடுத்து அப்படியே நம்ம அந்த மண்ணில் நடவு செய்ய போகிறோம் நடவு செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் மாடியில் வைக்கலாம் இல்லைன்னா எங்கே நடவு வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நடவு செஞ்சுட்டு நமக்கு தேவையான அளவு வந்து தண்ணீர் விட்டு நம்ம வச்சுக்கலாங்க நீங்கள் கத்திரிக்காய் நட்டுட்டு உடனே பார்த்தீங்கன்னா பயிர் வந்து வாடின மாதிரி தான் தெரியும் அதுக்கால நம்ம செடி காஞ்சு போச்சோன்னு நினச்சி பயப்பட வேணாம் கத்திரிக்காய் செடியில் அது டிரான்ஸ்பிளாண்டிங் ஷாக்குன்னு சொல்லுவாங்க செடி நட்டோன்னுமே கொஞ்சம் வாடின மாதிரி தான் தெரியும் போக போக அதுவே நல்லா தலைஞ்சி வர ஆரம்பிச்சுருங்க இவ்வளோ தாங்க நம்மளோடய கத்திரிக்காய் செடி நடவு இதுக்காக நம்ம நர்சரியில் போயிட்டு காசு கொடுத்து வாங்கவும் தேவையில்லை கடையில் போயிட்டு காசு கொடுத்து நமக்கு மருந்தடித்த கத்திரிக்காயும் வாங்க தேவையில்லை நம்ம வீட்லேயே ஈஸியாக கத்திரிக்காய் செடியை உற்பத்தி பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்